கண்டராதித்த சோழன் குறித்து எடுத்து சொல்லுங்கள். கண்டராதித்த சோழனுங்கிறது நம்ம பராந்தக சோழனுடைய புள்ள. இந்த பராந்தக சோழன் வந்து சாதாரணமானவர் இல்லை. இந்த தில்லை நடராசர் கோயில் இருக்கிறீங்களா சிதம்பரத்தில், அதுக்கு பொன்கூரை மேய்ந்த மிகப்பெரும் ஆய்வாளர் அறிஞர். இவரோட பையன் கண்டராதித்த சோழன் அரசு பணியில் இருந்தவர், மழபாடிங்கிற திருமழபாடியில் இருக்கிற வைத்தியநாதேஸ்வரர் கோவிலுக்கு ரெகுலராக வரக்கூடியவர். இவர் முதலே கல்யாணம் ஆகிடுது. எல்லாமே சின்ன வயசுலேயே 18 வயசு 16 வயசு 5 வயசுலேயே எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி வீரநாராயணிங்கிற ஒரு மழவர் குடும்பத்தில் ஒரு பொண்ணை முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கோ இல்லை வேறு மாதிரியோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப மழவர் குடும்பத்தில் இன்னொரு பொண்ணு இருக்குது, அது செம்பியன் மாதவி. அந்த பொண்ணை வந்து இவர் வந்து திருமழபாடி கோயிலில் பார்க்குறாரு. அந்த பொண்ணு பிரமாதமாக தேவாரம் திருவாசகம் எல்லாமே பாடல்கள் பாடி இறைவன் மேலே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே நின்னையன்றி நான் யாரை தொழுவேனே அப்படின்னு தேவார பாடலாம் பாடுறதை பார்த்து அரசர் வந்து வியந்து போகிறார். அப்படி வியந்தவர் அவர் மேலே பற்று கொண்டு அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படி திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி திருமணம் செய்த உடனேயே பார்த்தீங்கன்னா இந்த பராந்தக சோழனுடைய முதல் மகன் வந்து இறந்து போகிறார். அடுத்து பட்டத்துக்கு வர வேண்டியவர் இவர்.